அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸில் காத்திருக்கும் கொரோனா நோயாளிகள். கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களில் காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு செல்லும் நோயாளிகளிடம் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் இல்லை என்று தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டு வருகிறது. கோவை அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் படுக்கை வசதிக்கு நோயாளிகள் பெயர்களை பதிவு செய்து காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் கோவை அரசு மருத்துவமனைக்கு அவசர கதியில் ஆம்புலன்ஸ் மூலமாக வந்த நோயாளிகள் ஆம்புலன்ஸ் வாகனங்களிலேயே சிகிச்சைக்காக காத்திருந்தனர். கோவையில் 9000 படுக்கை வசதிகளுடன் கொரோனா பிரிவுகள் இயங்கி வருவதாக மாவட்ட நிர்வாகம் கணக்கு காட்டியுள்ளது. ஆனால் நாள் ஒன்றுக்கு தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 2000க்கும் கூடுதலாக அதிகரித்து வருகிறது. இதே நிலை தொடர்ந்தால் மருத்துவமனை வாசலிலேயே ஏராளமானோர் உயிர் பிழை ஏற்படும் அபாயம் உள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் படுக்கை வசதிகள் எண்ணிக்கையை அதிகரித்தால் மட்டுமே இதற்கு தீர்வு ஏற்படுத்த முடியும்.